இந்த ரசாயன உரங்களினுடைய உற்பத்தியாளர்கள் சரி அல்லது பூச்சி நாசினிகளினுடைய கிருமிகளினுடைய உற்பத்தியாளர்களும் சரி நாங்கள் பயன்படுத்துகின்ற விதைகளினுடைய உற்பத்தியாளர்கள் சரி எல்லாமே பன்னாட்டு நிறுவனங்கள் தான் ஆகவே இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் எப்பொழுதும் நாங்கள் இயற்கைக்கு திரும்புகின்றதை நிராகரிப்பவர்களாக அல்லது அதற்கு எதிரான கருத்து பரப்புரையில் ஈடுபடுபவர்களாக இருப்பார்கள் மீளவும் நாங்கள் இயற்கை வழிக்கு திரும்புவதில் இருக்கக்கூடிய யாராவது எதிராக பரப்புரை செய்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் இயற்கை உரங்களுக்கு பதிலாக முகவர்களின் அவ்வாறு அல்ல இலங்கை அரசாங்கத்தை அதிலும் குறிப்பாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களின் தலைமையிலான அரசாங்கத்தை எதிர்ப்பதற்கு எங்களுக்கு வலுவான ஏராளமான காரணங்கள் இருக்கின்றன அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் எவருக்கும் இடமில்லை பொருளாதார ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை என்னவென்று சொல்லி சொன்னால் உணவு உற்பத்தி போதுமான அளவுக்கு இருக்கின்றது ஆனால் இந்த உற்பத்தி சரியான விதத்தில் மக்களுக்கு பங்கிடப்படவில்லை ஏழை பணக்கார நாடுகளுக்கு இடையே இருக்கின்ற இந்த பேதம் அதனை ஒருபொழுதும் பங்கிடுவதற்கு அனுமதிப்பதும் இல்லை மாறு உற்பத்தி செய்யப்படுகின்ற உணவில் மிக பெரும் பகுதி வீணாக்கப்படுகின்றது ஆகவே இரசாயன உரங்களினால் தான் இந்த நாடுகளில் உள்ள மக்கள் அனைவருக்கும் உணவை நாங்கள் படைக்க முடியும் என்கின்ற வாதம் வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல இலங்கை அரசாங்கம் இரசாயன உரங்களினுடைய இறக்குமதிக்கு தடை விதித்திருக்கின்றது கொள்கை அளவில் 100க்கு 100 வீதம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு விடயம் நான் இயற்கையை சூழலை நேசிக்கின்ற அதே சமயம் ஒரு அரசியல்வாதியாகவும் தமிழ் தேசிய பரப்பில் தொழிற்படுபவன் ஆனால் ஒரு வாக்கு பொறுக்கி அரசியல்வாதியாக நான் ஒருபொழுதும் என்னை நான் முன்னிறுத்தியது கிடையாது அத்தகையொரு அரசியல்வாதியாக இருந்தால் நான் இந்த அரசாங்கத்தினுடைய இந்த முடிவை எதிர்ப்பவர்களில் நானும் ஒருவனாக இருந்திருப்பேன் ஆனா அவ்வாறு அல்ல இலங்கை அரசாங்கத்தை அதிலும் குறிப்பாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களின் தலைமையிலான அரசாங்கத்தை எதிர்ப்பதற்கு எங்களுக்கு வலுவான ஏராளமான காரணங்கள் இருக்கின்றன அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் எவருக்கும் இடமில்லை ஆனால் எங்களுடைய ஒரு அரசியலை மாத்திரமே கருத்திற்கொண்டு இந்த ரசாயன உரங்களினுடைய இறக்குமதியினுடைய தடைக்கு எதிராக குரல் எழுப்புகின்ற அரசியல்வாதிகளினுடைய அணியில் இணைவதற்கு எனது மனம் ஒரு பொழுதும் ஒப்பாது எங்களை பொறுத்தவரையில் ரசாயன உரங்களினுடைய பாவனை அளவுக்கு அதிகமான பாவனையாக இருக்கின்றதும் இதனால் எங்களுடைய சூழலும் மனிதர்களும் அல்லது ஏனைய உயிரினங்களும் அடைந்து வருகின்ற இன்னல்களும் விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒன்று ஆகவே இயற்கை வழிக்கு திரும்புதல் என்கின்றது தொடர்பாக வடக்கு விவசாய அமைச்சு ஆண்டுதோறும் நல்லூர் உற்சவ கால பகுதியில் கூட வீதியில் இருக்கக்கூடிய ஒரு பாடசாலையில் திருவிழா கால பகுதியில் கண்காட்சிகளை நடத்தி இருக்கின்றது தினமும் அந்த கண்காட்சியில் போய் நிற்கின்றவன் என்கின்ற அடிப்படையில் மக்களிடையே இது தொடர்பான விழிப்புணர்வு அதிகரித்திருக்கின்றது அவர்கள் இது தொடர்பான கேள்விகளை விளக்கங்களை கேட்டு தெளிந்து அந்த பயிற்சிக்கு திரும்பி இருந்ததும் கண்கூடான ஒன்று ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்று சொல்லி சொன்னால் இந்த ரசாயன உரங்களினுடைய உற்பத்தியாளர்கள் சரி அல்லது பூச்சி நாசினிகளினுடைய கிருமிகளினுடைய உற்பத்தியாளர்களும் சரி ஏன் இன்றைக்கு பயன்படுத்தப்பட நாங்கள் பயன்படுத்துகின்ற விதைகளினுடைய உற்பத்தியாளர்கள் சரி எல்லாமே பன்னாட்டு நிறுவனங்கள் தான் ஆகவே இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் எப்பொழுதும் நாங்கள் இயற்கைக்கு திரும்புகின்றதை நிராகரிப்பவர்களாக அல்லது அதற்கு எதிரான கருத்து பரப்புரையில் ஈடுபடுபவர்களாக இருப்பார்கள் யுத்தம் முடிந்து கண்டி வீதி திறக்கப்பட்ட உடன் எங்களுடைய விவசாயிகள் தங்களுடைய விளைநிலங்கள் கால் வைப்பதற்கு முன்பாக அங்கே முளைத்திருந்தவை இந்த பன்னாட்டு நிறுவனங்களினுடைய ரசாயன உரங்களுக்கும் பூச்சிக்கொல்லிகளுக்குமான விளம்பர தட்டைகள் தான் முளைத்திருந்தன இந்த ரசாயன உரங்கள் இல்லாமல் எங்களினால் விளைச்சல் செய்ய முடியாது எங்களுடைய இந்த மண்ணில் வாழுகின்ற மக்களுக்கு உணவிடுவதற்கு போதிய உற்பத்தியை ரசாயன உரங்களினால் மாத்திரம்தான் செய்ய முடியும் என்கின்ற ஒரு கருத்து நிலைப்பாட்டை இந்த நிறுவனங்கள் மனதில் ஆழ பதிய வைத்திருக்கின்றன ஆனால் உண்மையில் அவ்வாறு அல்ல பொருளாதார ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை என்னவென்று சொல்லி சொன்னால் உணவு உற்பத்தி போதுமான அளவுக்கு இருக்கின்றது ஆனால் இந்த உற்பத்தி சரியான விதத்தில் மக்களுக்கு பங்கிடப்படவில்லை ஏழை பணக்கார நாடுகளுக்கு இடையே இருக்கு இந்த பேதம் அதனை ஒருபொழுதும் பங்கிடுவதற்கு அனுமதிப்பதும் இல்லை உற்பத்தி செய்யப்படுகின்ற உணவில் மிக பெரும் பகுதி வீணாக்கப்படுகின்றது ஆகவே ரசாயன உரங்களினால் தான் இந்த நாடுகளில் உள்ள மக்கள் அனைவருக்கும் உணவை நாங்கள் படைக்க முடியும் என்கின்ற வாதம் வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல கியூபாவை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் கியூபாவில் அது அந்நிய
ஆதிக்கத்துக்கு எதிராக அமெரிக்காவுக்கு எதிராக போராடிய விடுதலை பெற்ற ஒரு தேசம். ஆகவே அந்த நாடு பல்வேறு அழுத்தங்களுக்கு மத்தியிலும் ரசாயன உரங்களை பாவிக்காமல், அதாவது செயற்கையான ரசாயன உரங்களை பாவிக்காமல், அது இயற்கை வழி உரங்களையே அல்லது இயற்கை வழி வேளாண்மையே முன்னெடுத்து வந்தது, வெற்றிகரமாக அதனையும் வந்து செய்திருந்தது. ஆகவே அது கண்கூடானது. இன்று பல இடங்களிலும் ஆரம்பித்தும் இருக்கின்றார்கள். இந்த நிலையில் நாங்கள் இலங்கை அரசாங்கம் ரசாயன உரங்களினுடைய இறக்குமதிக்கு தடை விதித்திருக்கக்கூடிய நிலையில் எங்களுடைய மக்களிடையே அது தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய சந்தேகங்களை நிவர்த்திப்பவர்களாகத்தான் நாங்கள் இருக்க முடியுமே தவிர எங்களுடைய அரசியலுக்கு அதனை நாங்கள் பயன்படுத்துவது முடியாது. இந்த இடத்தில் இந்த அரசாங்கம் ரசாயன உரங்களினுடைய இறக்குமதியை எதன் காரணமாக நிறுத்தியது என்கின்றதில் வாத பிரதிவாதங்கள் இருக்கலாம். உண்மையில் எங்களுடைய சுற்றுச்சூழலும் அல்லது உயிரினங்களுக்கும் நச்சாக அமைகின்றது என்கூடிய காரணத்தின் பொருட்டும் இருக்கலாம், அல்லது இன்று நாட்டினுடைய பொருளாதாரத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற சரிவினால் இந்த உரங்களினுடைய இறக்குமதிக்காக வெளிநாடுகளுக்கு நாங்கள் செலுத்த வேண்டிய மிக பெருந்தொகை டாலர்களை வந்து மீதப்படுத்துவதற்காகவும் அது இருக்கலாம். என்ன காரணத்தின் பொருட்டும் அது ஒரு நன்மையான ஒரு விளைவு. ஆனால் இதில் நடைமுறையில் இருக்கக்கூடிய இரண்டொரு விடயங்களை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். எங்களுடைய மக்கள் ரசாயன உரங்களுக்கு அதனை பயன்படுத்துவதற்கு பழக்கப்பட்டவர்கள். விளைவித்த உடனே அறுவடை செய்து அதனை விற்பனையாக்க வேண்டும் என்கின்ற அவாவுடன் இருப்பவர்கள். ஆகவே ரசாயன உரங்களில இருந்து நாங்கள் இயக்க பசலைகளுக்கு திரும்புகின்ற பொழுது அவர்களுக்கு அதில் சில சங்கடங்கள் வந்து இருக்கும். எங்களினால் முழு மக்களுக்கும் உடனடியாக இயக்க பசலைகளை விநியோகிப்பதிலேயுமே வந்து சிரமங்களும் வந்து இருக்கும். ஆகவே இந்த ரசாயன உரங்களினுடைய இறக்குமதியினுடைய தடையை 100% ஒரு வருடத்திலேயே நிறுத்திக் கொள்ளாமல் குறிக்கப்பட்ட விழுக்காடுகள் முதல் வருடம் 25 விழுக்காடு, அடுத்தவரிடம் இன்னும் அதிகரித்து ஒரு 5 வருடத்திற்கான இந்த திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தினால் விவசாயிகளிடையுமே நம்பிக்கையும் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். இயற்கை உரங்களுக்குமான பற்றாக்குறைவை கூட நாங்கள் வந்து நிவர்த்தி செய்திருக்க முடியும். ரசாயன உரங்களினுடைய இறக்குமதிக்கு ஒரு 25% தடையை நாங்கள் விதித்துக் கொண்டு அந்த காலப்பகுதியில் நாங்கள் இங்கே வந்து எங்களுடைய இயற்க பசலைகளினுடைய உற்பத்தியை வந்து அதிகரித்திருந்தால் இவ்வளவு பிரச்சனைகள் வந்து வந்திருக்காது. ஆனால் இந்த அரசாங்கம் செய்த ஒரு தவறான விடயம், இந்த தடையை கொண்டு உடனேயே உள்நாட்டிலும் இயற்கை பசலைகளின் உற்பத்தியை அது தன்னாலான அளவுக்கு அது முயற்சித்திருக்கிறது என்கிறத நான் ஏற்றுக்கொள்கிற அதே சமயம் சீனாவில் இருந்து இயற்கை பசலைகளை தெரிவிப்பதற்கான முயற்சிகளிலும் வந்தது இறங்கியிருந்தது. இது மிகவும் கவனமாக கையாளப்பட வேண்டிய ஒரு விடயம். இயற்கை பசலைகள் என்கின்றவை தாவரங்களினுடைய விலங்குகளினுடைய கழிவுகள், அவற்றினுடைய பாகங்களில் இருந்து உற்பத்தி செய்யப்படுகின்றவை. ஆகவே அந்த மண்ணிலே காணப்படக்கூடிய உயிரினங்கள் அந்த மண்ணுக்கு எந்த வகையிலும் பொருத்தம் இல்லாத எங்களுடைய சூழலுக்கு நுழைவதற்கான வாய்ப்பு வந்து இருக்கலாம். அவ்வாறு வருகின்ற பொழுது அதுவே எங்களுக்கு பிடியாக மாறும். இந்திய ராணுவம் இங்கு நிலகொண்டிருந்த காலப்பகுதியில் அவர்களினால் எடுத்து வரப்பட்ட, இந்த இடத்தில் நான் சொல்லலாம் அது திட்டமிட்டது என்று நான் சொல்லவில்லை, அவர்களுடைய செம்மறி ஆடுகளுடனும் உணவுக்காக எடுத்து வரப்படுகின்ற கடுகுகளுடனும் சேர்ந்து பார்த்தீனியம் விதைகள் தற்செயலாக நுழைந்தது. இன்றைக்கு களைகளினுடைய ஒரு பகாசுர அரக்கனாக எங்களுடைய விளைநிலம் எங்கும் வந்து அது வந்து வியாபித்து நிற்கின்றது. அதுபோன்று இந்த களை விதைகள் இந்த இயற்கை பசலைகளுடன் கொண்டு வரப்படலாம். அதே நேரம் நுண்ணங்கிகள் வந்து கொண்டு வரப்படலாம். ஆகவே இயன்ற அளவுக்கு வெளிநாடுகளில் இருந்து இயற்கை பசலைகளை நாங்கள் கூட்டெருக்களையோ அல்லது இயற்கை பசலைகளையோ இறக்குமதி செய்வதை தவிர்த்து எங்களுடைய மண்ணிலே அவற்றை உற்பத்தி செய்ய முடியும். இங்கே கழிவு முகாமைத்துவம் என்கின்றது எங்களுக்கு பெரிய பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது. எல்லா பிரதேச சபைகளிலும் அல்லது எல்லா இந்த உள்ளூராட்சி மன்றங்களிலுமே வந்து கழிவகற்றல் ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது. தென்னிலங்குகளின் கூட இந்த குப்பமேடுகள் சரிந்து இறப்புகள் கூட வந்து நிகழ்ந்திருக்கின்றது. ஆகவே இந்த குப்பைகளை சரியான முறையில் மீள் சுழற்சிக்கு உட்படுத்தி எங்களுக்கு வேண்டிய இயற்கை பசலைகளை வந்து நாங்கள் வந்து தயாரித்துக் கொள்ளலாம். வெறுமனே கூட்டெருத்தான் இயற்கை பசலை என்கிறது அல்ல, நைதரசன் பதிக்கக்கூடிய அசோலா இருக்கின்றது, வெவ்வேறு வகையான அவர குடும்ப தாவரங்கள் இருக்கின்றன. எங்களுடைய முன்னோர்கள் வந்து சுழற்சி முறை பயிற்சிகையில் ஈடுபட்டார்கள். இந்த சுழற்சி முறை பயிற்சிகை என்பது கூட மண்ணுக்கு நைதரசனை கொண்டு வருகின்ற அதே நேரம் பீடைகளினுடைய பெருக்கத்தை வந்து கட்டுப்படுத்துகின்ற ஒரு முறை. ஆகவே எங்களுடைய வேளாண் முறை என்கின்றது தமிழ் பண்பாட்டியலில் பீடைகளினுடைய பெருக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய நோய்களினுடைய தாக்கத்தை குறைக்கக்கூடிய முறைகளாகத்தான் இருந்தது. அதற்கு நாங்கள் எங்களுடைய மக்களை வந்து பழக்கப்படுத்தல் வேண்டும். நிச்சயமாக அது வெற்றியிட்ட முடியும் என்கின்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கின்றது. இன்றைய இளைய தலைமுறையினுடைய சூழல் தொடர்பான விழிப்புணர்வு அதிகரித்திருக்கின்றது. இயற்கை வேளாண்மை தொடர்பான பயிற்சிகளில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். மாதிரிக்காக வேணும் செய்வதற்கு வந்து ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த அரசாங்கத்தை நாங்கள் எதிர்க்க வேண்டும் என்கின்றதற்காக இயற்கை விவசாயத்தினுடைய முக்கியத்துவத்தை குறைக்கும்படியாக நாங்கள் நடந்து கொள்வது நிச்சயமாக எங்களுடைய சமூகத்திற்கு ஒரு பாரதூரமான பாதிப்பை
அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. ஏனென்று சொன்னால் விவசாயிகளை பொறுத்தவரையில் அல்லது கிராமத்தவர்களை பொறுத்தவரையில் படிக்காத பாமரர்களிடையே இந்த இயற்கை விவசாயம் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய நேரத்தில் இத்தகைய போராட்டத்திற்கான ஒரு காரணமாக நாங்கள் இந்த உரங்களை அல்லது இயற்கை பசலைகளுக்கு மாற்றாக மீளவுமே நாங்கள் இந்த தடைகளை நீக்க வேண்டும் என்று சொல்லி போராடுகின்ற இந்த போராட்டம் அவர்களிடம் தவறான ஒரு விளக்கத்தை வந்து ஏற்படுத்தும். இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம்தான். நான் முன்னர் குறிப்பிட்டது போல இலங்கை அரசாங்கம் அது இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கமாக இருக்கலாம், கடந்த நல்லாட்சியாக அரசாங்கமாக இருக்கலாம், இவர்களை கழிவிலேற்றுவதற்கு ஏராளமான காரணங்கள் எங்களிடம் இருக்கின்றன. அதற்கு இதனை ஒரு காரணமாக நாங்கள் பயன்படுத்துவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. இலங்கை அரசாங்கம் பொருளாதார தடை விதித்த பொழுது யுத்தம் நடைபெற்ற காலப்பகுதியில் குடாநாட்டுக்குள்ளோ அல்லது வன்னிப்பெரு நிலப்பரப்புக்குள்ளோ யூரியாவை எடுத்து செல்வதற்கு கூட தடை விதித்திருந்தது. இந்த தடை என்கின்றது அவர்கள் வெடிமருந்தாக இதனை பயன்படுத்துவார்கள் என்கின்றதனுடைய அவர்களுடைய கணிப்பீட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது. அதற்காக எங்களுடைய மண்ணில் வந்து விவசாயம் நடக்கவில்லை என்று சொல்லி சொல்ல முடியாது. அதே நேரம் வன்னிப்பெரு நிலப்பரப்புக்குள் யுத்த வலயத்துக்குள் மாற்றப்பட்டுள்ள அகப்பட்டுள்ள எங்களுடைய மக்களினுடைய எண்ணிக்கையை குறைவாக காட்டி அவர்கள் அனுப்பிய உணவு கூட மிக குறைந்த அளவுதான் கப்பலின் உணவு அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் லட்சக்கணக்கான மக்களுக்கும் இந்த மண்ணில் விளைந்த உணவுதான் அவர்களுடைய வாழ்க்கையை வந்து அல்லது உயிரை வந்து தக்க வைத்திருக்கின்றது. இங்கே நாங்கள் பாரிய அளவுக்கு ரசாயன உரங்களை பயன்படுத்தவில்லை. எங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய கழிவுகளை கூட்டெருவாக்கி இயற்கை பசலைகளாகத்தான் நாங்கள் இதனை பயன்படுத்தி இருந்தோம். ஆகவே இயற்கை பசலைகளினால் சில வேளைகளில் உற்பத்தியினுடைய அளவு குறைவாக இருக்கலாம். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். செயற்கை பசலைகளை பயன்படுத்துகின்ற பொழுது உடனடி விளைவும் அதிகூடிய விளைச்சலும் கிடைக்கும். ஆனால் அதற்கு பிறகு நாங்கள் மருத்துவ சிகிச்சைகளுக்காக செலவிடப்படுகின்ற பணத்தை நாங்கள் கணக்கிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் உற்பத்தியில் ஏற்படுத்தப்படுகின்ற குறைவு ஒரு பொருட்டே அல்ல. ஆரோக்கியமான வாழ்க்கைக்குத்தான் உணவு. ஆகவே அந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய உணவை நாங்கள் உணவென்கின்ற பெயரில் நஞ்சாக தொடர்ந்து உட்கொள்வோமாக இருந்தால் அது நிச்சயமாக மனுக்குலத்துக்கு சுற்றுச்சூழலுக்கு பேரழிவை ஏற்படுத்துகின்ற ஒன்று. இந்த விடயத்தில் தமிழ் அரசியல்வாதிகள் மிகுந்த நிதானத்துடன் தொழிற்பட வேண்டும் என்கின்றது என்னுடைய கருத்து. அரசியல்வாதிகளினுடைய இந்த போராட்டத்துக்கு அப்பால் விவசாயிகள் தொடர்பாகவும் நாங்கள் கருத்தில் எடுக்க வேண்டும். இலங்கையினுடைய இந்த ரசாயன உரங்களினுடைய விற்பனையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விவசாயத்துடன் தொடர்புடைய நிறுவனங்கள் இருக்கின்றன. அந்த நிறுவனத்தினுடைய பிரதிநிதிகள் என்னுடன் உரையாடுகின்ற பொழுது ஒரு விவசாயி பெரிய அளவில் பயிர் செய்கையில் ஈடுபடுகின்ற பொழுது அவர் தன்னுடைய வயலுக்குள் இந்த இயற்கை பசலைகளை எவ்வாறு காவி செல்ல முடியும் என்கின்றதை ஒரு வாதமாக வைத்தார். அதாவது ஒரு பெரிய சுமை இருக்கும், இதனை எவ்வாறு எடுத்துச் செல்வதென்று. உண்மையில் இது ஒரு நகைப்புக்கிடமான ஒரு விடயம். எங்களுடைய காலப்பகுதியில் அல்லது நான் ஒரு குறிக்கப்பட்ட வயது வரைக்கும் என்னால் பார்த்துக் கொண்டிருக்க முடியும். கண்டி வீதியில் சாவகச்சேரியில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு மாட்டு வண்டில்களில் பூவரசம் குலைகள் வந்து வெட்டி வண்டில்கள் வண்டில்களாக வந்திருக்கும். எங்களுடைய விவசாயிகள் அவற்றை வந்து நிச்சயமாக தாட்டார்கள். ஒரு அறுவடை முடிந்ததன் பின்னர் அடுத்த போகத்திற்கு தயார் செய்வதற்கு முன்பாக இயற்கையாகவே நிலத்தை பண்படுத்தி இயற்கையாகவே நிலத்தை வந்து பசலைப்படுத்தித்தான் அடுத்த போகத்துக்கு அவர்கள் வந்து பயிர் செய்தார்கள். ஆனால் இப்பொழுது எதையுமே இலகுவாக்கக்கூடிய சுகமாக்கக்கூடிய நிலைக்கு வந்து இந்த செயற்கை உரங்கள் கொண்டு வந்தபடியால் கையில் இருந்து அவர்கள் தூக்கி விசிறி போட்டு வந்து போகின்றார்கள். ஆகவே அவர்களை இலகுவாக வந்து இந்த விற்பனை பிரதிநிதிகள் மூளை செலவை செய்வதற்கு பார்க்கின்றார்கள். நான் விவசாயிகளிடம் வேண்டுவது என்னவென்று சொல்லி சொன்னால் ஒவ்வொரு தடவையும் அறுவடையின் பொழுது நட்டம் விளைந்தாலும் அறுவடை பொய்த்தாலும் மழை பொய்த்து அறுவடை பிழைத்தாலும் மிளவும் மிளவும் அதே தொழிலை செய்து வருவன் தான் விவசாயி. அடுத்த முறையாவது தனக்கு விளைச்சல் கிடைக்கும், தான் இட்ட முதலே எடுக்க முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையுடன் தொடர்ச்சியாக தொழில் செய்வன் தான் விவசாயி. ஆகவே அந்த விவசாயிகளிடம் நான் வேண்டுவது என்னவென்று சொன்னால் விவசாயிகளினுடைய தொழில்தான் இன்றைக்கு எல்லா தொழில்களிலும் பார்க்க மேலானது. ஆனால் அவர்களுக்கு பின்னால் தான் இந்த உலகமே வந்து இயங்குகின்றது, விவசாயிகளின் பின்னால் தான் இயங்குகின்றது. ஆக அவர்களுக்கு ஒரு பொறுப்பும் இருக்கின்றது. என்னவென்று சொன்னால் இரசாயன
உரங்களினால் இன்று நிலத்தடி நீர் வந்து மாசுபடுத்தப்பட்டிருக்கின்றது. ஆய்வு ரீதியாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய ரசாயனவியல் துறை மேற்கொண்ட ஆய்வில் எங்கெங்கெல்லாம் செறிவு வேளாண்மை அதிக அளவுக்கு மேற்கொள்ளப்பட்டதோ, அதாவது செறிவு வேளாண்மை என்கின்றது குறுகிய நிலப்பரப்பில் அதிக விளைச்சலை பெறுவதற்காக இந்த ரசாயன உரங்களை அதிகம் பயன்படுத்துகின்ற ஒரு வேளாண்மை. இங்கே அது உரளுவாக இருக்கலாம், கோண்டாவிலாக இருக்கலாம், உரும்பிராயாக இருக்கலாம், பல்வேறு இடங்களிலும் நிலத்தடி நீரில் அங்கீகரிக்கப்பட்ட அளவிலும் பார்க்க நைத்திரேட்டினுடைய அளவு கூடவாக இருக்கிறது, அறியப்பட்டிருக்கின்றது. நாங்கள் அந்த நீரைத்தான் நாங்கள் என்று அருந்திக் கொண்டு இருக்கின்றோம். ஆகவே இந்த குற்றச்சாட்டினுடைய சுட்டு விரல் என்கின்றது விவசாயிகளை நோக்கித்தான் அவர்கள் நீட்டுகின்றார்கள். அவ்வாறான ஒரு குற்றச்சாட்டுக்கு எங்களுடைய விவசாயிகள் வந்து ஆளாக கூடாது. இந்த உலகத்துக்கே உணவு படைக்கின்ற சமூகம் அவர்களுடைய சமூகம். ஆகவே அவர்கள் எங்களுக்கு இருக்கக்கூடிய சில அசௌகரியங்களையும் வந்து ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். மீளவும் நாங்கள் இயற்கை வழிக்கு திரும்புவதில் இருக்கக்கூடிய யாராவது எதிராக பரப்புரை செய்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் இயற்கை உரங்களுக்கு பதிலாக செயற்கை உரங்களை விற்பனை செய்கின்றவர்களுடைய முகவர்களினுடைய பிரதிநிதிகள் தான் அத்தகைய கருத்து பரப்புரையில் வந்து ஈடுபடுவார்கள் என்கின்றதை முதலில் எங்களுடைய விவசாயிகள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது உற்பத்தியினுடைய அளவு குறையும் என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். நிச்சயமாக முதல் இரண்டு வருடங்களிலோ, அடுத்தது இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு அந்த விளைச்சல்கள் வந்து குறைந்தாலும் கூட, பல இடங்களில் மீளவும் இந்த இயற்கை உரத்துக்கு நிலம் பழக்கப்பட்டதற்கு பிறகு உற்பத்தியினுடைய விழுக்காடு பழைய நிலையை அதிகரித்ததாக ஆய்வுகளில் வந்து காட்டப்பட்டிருக்கின்றது. ஆகவே விவசாயிகள் வந்து அந்த உண்மைகளையும் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் தொடர்ச்சியாக ரசாயன உரங்களுக்கு மாத்திரமல்ல, பூச்சின் கொல்லி மருந்துகளுக்கு, களகொல்லி மருந்துகளுக்கு செலவிடுகின்ற இந்த எல்லா பணங்களை நாங்கள் செலவிட்டு பார்க்கின்ற பொழுதுதான் விவசாயிக்கு வந்து விவசாய தொழில் என்கின்றது நட்டமான ஒரு தொழிலாக ஆகி கொண்டிருக்கின்றது. ஆகவே ரசாயன உரங்கள் மாத்திரமல்ல, களகொல்லிகள், பீடகொல்லிகள், இந்த மருந்துகள் எல்லாவற்றினுடைய செலவையும் நாங்கள் குறைக்க வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் கைவிட்டு இருக்கக்கூடிய எங்களுடைய பழைய வேளாண் முறைகளை வந்து நாங்கள் வந்து மீளவும் கையில் எடுக்க வேண்டும். சுழற்சி முறை பயிற்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றது, ஊடு பயிற்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இந்த பயிற்சிகள் எல்லாமே வந்து நம்முடைய முன்னோர்கள் அனுபவ ரீதியாக பீடைகளை களைகளை கட்டுப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு முறைதான் இந்த வேளாண்மை முறை. இந்த வேளாண்மை முறைக்கு எங்களுடைய விவசாயிகள் திரும்ப வேண்டும் என்கின்றது எங்களை போன்றவர்களுடைய மன்றாட்டமான கோரிக்கையாகத்தான் இருக்கும். நிச்சயமாக அவர்கள் நட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த விற்பனை முகவர்கள் சொல்லுவது போல இல்லை. ஏனென்றால் நாங்கள் வெறுமனே கணக்கு பார்த்தல் என்கின்றது வந்து அன்றைக்கு அறுவடையில் செய்து கொண்டு போய் விற்கிறதினால் கிடைக்கின்ற பணத்தை மாத்திரம் பார்க்க முடியாது. எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் தண்ணீரைக்கிறோம், அந்த நீருக்கான செலவு, ரசாயன உரங்களுக்கான செலவு, அதே நேரம் பூச்சிகொல்லிகள், கிருமிகொல்லிகள், இந்த மருந்துகள், களகொல்லிகளுக்கான செலவு, இவற்றையெல்லாம் நாங்கள் கணக்கிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் இதுவே அந்த நட்டத்திற்கு காரணமாக அமையும். ஆகவே நாங்கள் இந்த பணத்தினால் வந்து மீதப்படுத்தலாம். ஆரம்ப காலங்களில் சில வருடங்களில் உற்பத்தி அல்லது விளைச்சல் குறைவாக இருந்தாலும் நிச்சயமாக காலப்போக்கில் அந்த விழுக்காடு வந்து உயர்ந்து செல்லும் என்கின்றது நம்பிக்கை. ஆரோக்கியமான மனித சமூகத்தை உருவாக்குகிறது. நோய்கள் வந்தால் தான் மருத்துவன், ஆனால் நோய்கள் வராமலே அதற்கான வழிவகைகளை கையாளுகின்றவன் நிச்சயமாக விவசாயி கடவுளுக்கு நிகரானவாகத்தான் கருதப்படுவான்.